இறையேசுவில் பிரியமான நண்பர்களே, புனிதர் அறிவோம் பகுதியில் இன்னைக்கு நம்ம சிறப்பிக்கிற புனிதர் யாருன்னு பார்த்தோம்னா, புனித காத்ரின் லபோரே அப்படிங்கிற புனிதரனுடைய திருவிழாவை தான் நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த புனிதர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது, ஒரு 9 வயசில் அவங்களினுடைய அன்னையை வந்து இழந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்க வந்து போய் அன்னை மரியாளினுடைய ஒரு உருவத்தை தான் அவங்க வந்து முத்தமிட்டு, இன்னையிலேருந்து நீங்கள் தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்க. அப்போ அன்னையிலேருந்து அன்னை மரியாள் ரொம்பவுமே அருமையாக இவங்களை வந்து பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க. அப்போது என்ன நடந்தாலும் இவங்க போய் அன்னை மரியாள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அன்னை மரியாள்கிட்ட இவங்க வச்சுருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு வரம் ஒன்று இருந்தது. என்ன வரம் அப்படின்னா, நடக்க போகிறத வந்து முன்கூட்டியே இவங்களுக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு வரம் வந்து இவங்களுக்கு இருந்தது. ஸோ என்னாகும் அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடியதில் பலதும் நிறைவேறினதாக வரலாறு கூறுது. இப்படி இவங்க வந்து இந்த வரம் மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அன்னை மரியாள் வந்து காட்சி கொடுக்கறதாகவும் நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ இந்த அன்னை மரியாள் வந்துட்டு இவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒன்ஸ் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு குருவானவர் வந்துட்டு காட்சியில், அதாவது இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியறாங்க. அப்போது அந்த குருவானவர் வந்து இவங்களை வந்து பிளஸ் பண்ணுறது தான் இவங்க வந்து ஒரு கனவு அந்த மாதிரி ஒரு காட்சியில் காணறாங்க. இப்போ இவங்களுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இவங்களுடைய ரிலேஷன் வீட்டில் தான் வளர்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அங்கே வந்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தில் வந்து அவங்க வந்து போகிறாங்க. இந்த அருட் சகோதரிகள் வந்துட்டு நடத்தக்கூடிய ஒரு இல்லத்தில் வந்து போகிறாங்க. இந்த இல்லம், அருட் சகோதரியினுடைய இந்த இல்லம் வந்து புனித வின்சென்ட் டே போல் அவர்களினுடைய ஒரு காங்கிரிகேஷன் தான் இந்த அருட் சகோதரி அவர்களினுடையது. அப்போ அவங்க அங்கே போய் அங்கே வந்து இருக்கக்கூடிய சபை உறுப்பினர்கள் கூட இவங்க வந்து இருந்து அங்கே வந்து அவங்க சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு படம் வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த படத்தில் இருந்த குருவானவரை வந்து இவங்க வந்து ஆல்ரெடி இந்த காட்சியில் பார்த்துருந்துருக்காங்க. அப்போ அங்கே இருந்த சிஸ்டர்ஸ் கிட்டலாம் இவங்க வந்து கேட்குறாங்க, அந்த அருட் தந்தை யார் அப்படின்னு கேட்கும்போது, இவங்க தான் செயின்ட் வின்சென்ட் டே பால், இந்த சபையினுடைய ஃபவுண்டர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அருட் சகோதரிகள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா இவங்களும் அந்த மடத்தில் வந்து ஒரு சிஸ்டராக இவங்க வந்து படிக்கிறதுக்காக சேர்ந்து ஒரு அருட் சகோதரியாக இவங்க வந்து மாறுறாங்க. அப்போ தன்னுடைய கனவுல வந்து காட்சி அளித்த அந்த வின்சென்ட் டே பால் அவர்களினுடைய வழியில் வந்து இவங்களுமே பின்பற்றி நடக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து அன்னை மரியாள் வந்து காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த அன்னை மரியாள் வந்துட்டு பல தடவை இவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு சிற்றாலயத்துக்கு வந்து சாப்பிளுக்கு வந்து வர சொல்கிறதா இவங்களுக்கு வந்து ஒரு குரல் கேட்குது. அப்போ இவங்க வந்து போகிறாங்க. போகும்போது அங்கே அன்னை மரியாள் வந்து காட்சி கொடுக்குறாங்க இவங்களுக்கு. அப்போ அந்த காட்சியில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்னை மரியாள் வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு படத்தை வந்து கொடுக்குறாங்க. இன்றும் அற்புத படம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த படத்தினுடைய ஒரிஜின், யார் வந்து இந்த படத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணக்கூடிய காத்ரின் அவர்கள் தான். ஆனால் இந்த அன்னை மரியாள் வந்து இந்த படத்தை கொடுக்கும்போது இவங்களுக்கு அந்த காட்சியில் வந்து எப்படிப்பட்ட காட்சி அமையுது அப்படின்னா, அடிக்கடி கொடுப்பாங்களே, அப்போ ஃபஸ்ட்டு காட்சியில் வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு நீ வந்து செய்ய சொல்லணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு காட்சியில் சொன்னாங்க. அண்ட் செகண்ட் காட்சியில் வந்துட்டு இவங்களுக்கு எப்படிப்பட்ட காட்சி அப்படின்னா, ஒரு வேர்ல்டு, அந்த குளோப் இருக்கு இல்லையா, அந்த உலகத்தினுடைய அந்த குளோபுக்கு மேலே அன்னை மரியாள் நிற்கிற மாதிரியான ஒரு காட்சி. அன்னை மரியாள் கிட்ட இருந்து ஒளி கதிர்கள் வருது. அப்போ அந்த சைடில் வந்து, ஓ பாவமின்றி பிறந்த அன்னையே எங்களுக்காக மன்றாடும் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து சைடில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அண்ட் இந்த காட்சி வந்து அப்படியே திரும்புது. திரும்பும்போது பின்னாடி வந்து இயேசுவினுடைய சிலுவை வந்து தென்படுது. அதுக்கு கீழே இறைமகன் இயேசுவினுடைய இருதயமும் அன்னை மரியாளினுடைய மாசற்ற இருதயமும் இருக்கு. அண்ட் அதை சுற்றி வந்துட்டு நிறையா நட்சத்திரங்கள் வந்துட்டு தென்படுது. அப்போ இந்த காட்சியில் வந்துட்டு இந்த மாதிரி படத்தை வந்து செய்ய சொல்லி அன்னை மரியாள் வந்து காத்ரின் அவர்கள்கிட்ட சொல்கிறாங்க. பட் இந்த நியூஸ் வந்து எப்படியோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. அண்டு கத்தோலிக்க திருச்சபை வந்து இதை வந்து நிறையா ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதை வந்து அங்கீகரித்து அந்த படத்தவும் வந்துட்டு இது பண்ணுறாங்க.
அண்ட் கொஞ்ச நாள் போகும்போது இவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அண்ட் இவங்க இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும்போது அந்த டைமில் தான் இவங்க வந்து ரிவீல் பண்ணுறாங்க அவங்களினுடைய மதர்கிட்ட, அதாவது சர்ச்சில் அவங்க வந்து காங்கிரிகேஷனில் இருக்கிறாங்க இல்லையா, செயின்ட் வின்சென்ட் பால் அவர்களினுடைய இந்த சேரிட்டி ஆஃப் டாட்டர்ஸினுடைய இதில் இருக்காங்க. அப்போ அங்கே வந்து இவங்க வந்து மதர்கிட்ட வந்து இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அன்னை மரியால் காட்சி கொடுத்த பெண் நான் தான் அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து இறந்தும் போயிடுறாங்க. அது இறந்ததுக்கப்புறமா ஒரு 57 வருஷம் கழித்து இவங்களினுடைய கல்லறையை தோண்டி பார்க்கும்போது இவங்களினுடைய உடல் அழியாமல் இருந்தது. இன்றும் பிரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் அவர்களினுடைய உடல் வந்துட்டு அங்கே அன்னை மரியாளினுடைய அற்புத படத்தினுடைய அந்த கத்தட்ரலில் வந்து இன்றும் இவங்களினுடைய அழியாத உடல் வந்து இருக்குது. இவங்க வந்து செவிலியர்களுக்கு யாரெல்லாம் வந்து உதவி செய்கிறாங்களோ இந்த மாதிரி நோயாளிகளுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து பாதுகாவலராக இருக்காங்க. ஸோ இந்த புனிதையினுடைய திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் புனிதர் அறிவோமா பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.